நேயர்களுக்கு வணக்கம். கோட்டாபயவை அரியணை ஏற்றவே உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு. சர்வதேச ஊடகங்கள் செய்தி. தமிழர் தலைநகரில் சண்டித்தனம் காட்ட இடமளியோ. சம்பந்தன் திட்டவட்டம். வெளியாகியுள்ள உயர்தர பரீட்சை பெறுபேறுகள். கிளிநொச்சியில் முதலிடம் பெற்று பெருமை சேர்த்துள்ள மாதுளன். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தின குண்டுவெடிப்புக்கு ராஜபக்ஷ குடும்பத்திற்கு விசுவாசமாக இலங்கை அதிகாரிகள் உடந்தையாக இருந்தனர் என சர்வதேச ஊடகங்களில் தகவல் வெளியாகியுள்ளதாக தெரிய வருகின்றது. இங்கிலாந்தின் சேனல் 4 நாளை ஒளிபரப்பப்படவுள்ள நேர்காணல் ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ராஜபக்ஷக்களை மீண்டும் அதிகாரத்தில் அமர்த்துவதற்காக ராணுவ உளவுத்துறை அதிகாரியான சுரேஷ் ஷாலி மற்றும் இஸ்லாமிய அரசுடன் இணைந்த நபர்களுடன் ஒரு சதித்திட்டம் தீட்டுவதற்காக 2018 ஒரு சந்திப்பு இடம்பெற்றது எனவும் அந்த நேர்காணலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு இடம்பெற்றதுடன் சுரேஷ் ஷாலி என்னிடம் ராஜபக்ஷக்களுக்கு தேவை இலங்கையில் பாதுகாப்பற்ற சூழல், அப்போதுதான் கோட்டாபய ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்குவதற்கு ஒரே வழி என கூறியதாக ஹன்சீர் அசாத் மௌலானா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தாக்குதல் திட்டம் என்பது ஓரிரு நாட்களில் செய்யப்பட்ட திட்டம் அல்ல, அது 2-3 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் இடம்பெற்று 6 மாதங்களுக்கு பின்னர் பாதுகாப்பை மீட்டெடுப்பதாக வாக்குறுதி அளித்ததன் பேரில் கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சியை பிடித்த போது சுரேஷ் ஷாலி ராணுவ புலனாய்வு தலைவராக பதவியுயர்வு பெற்றார் என குறிப்பிட்டுள்ளார். தமிழர் தலைநகரான திருகோணமலையில் பௌத்த விகாரைகளை நிறுவவும் மேலும் சட்டவிரோத சிங்கள குடியேற்றங்களை அமைக்கவும் பேரினவாதம் முயற்சிக்கின்றது. அவர்களின் இந்த சண்டித்தனத்துக்கு நாம் ஒருபோதும் இடமளியோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவருமான ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், வடக்கு கிழக்கு தமிழர்களின் தாயகம், எமது தாயகத்தின் தலைநகர் திருகோணமலை. இங்கு தமிழர்களை ஒதுக்க அல்லது இல்லாதொழிக்க சிங்கள பௌத்த அடிப்படைவாதிகள் பெரிய நிகழ்ச்சி திட்டத்தை தயாரித்து வருகின்றனர். அவர்களின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. தமிழர்கள் பெருமளவில் வாழும் இடங்களில் பௌத்த விகாரைகள் எதற்கு? சட்டவிரோத சிங்கள குடியேற்றங்கள் எதற்கு? இந்த அடாவடி செயற்பாடுகளை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளேன் என தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் வெளியான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் கிளிநொச்சியை சேர்ந்த சண்முகம் மாதுளன் என்ற மாணவன் மாவட்ட ரீதியில் முதலிடம் பிடித்துள்ளார். கணித பிரிவில் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தை சேர்ந்த இந்த மாணவன் முதலிடத்தை பெற்று பாடசாலை சமூகத்திற்கும் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். ஏற்கனவே 2020 இவரது சகோதரி சண்முகம் வைஷ்ணவி கணித பிரிவில் கிளிநொச்சி மாவட்டத்தில் முதலிடம் பெற்று சாதனை படைத்தமை குறிப்பிடத்தக்கது.